பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பாக தான் அண்ணாமலை பண்ணுறாருன்றத அந்த பிஜேபிக்காரங்களாவது உணரணும், புத்தி சொல்லணும். கலைஞரை பொறுத்தவரைக்கும் சில நேரத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுவார், ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும், பெட்ரோலு டீசல் கேஸு இதெல்லாம் விண்ணை முட்டுகிற அளவில் விலையேறி நிற்கிது. இதுக்கெல்லாம் காரணம் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மத்திய அரசு காரணம்னு. ஆனால் ரொம்ப கீழ்த்தரமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு 200 ரூபா, ஆ இல்லை இல்லை 400 ரூபா, சரி சரி போட்டோம், 800 ரூபா விட, 1000 ரூபாயே கொடுத்துடலாம். என்ன சார் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கவா வந்தாங்க? நாட்டினுடைய மொத்த விளம்பரமே, மொத்த அரசியலினுடைய ஆதங்கம் வெளிப்பாடு எல்லாமே அந்த யூடியூப்பில் தான் போய் நிற்கிது. அரசியல்வாதி வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் மீடியா வேணும். காமெடியை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் போராட்டம் நடத்துகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போராட்டம்னா, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எதிர்த்து போராட்டமா? இவருக்கு என்ன கோபம் பாரத பிரதமர் மோடி மேலே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார் சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும், பெட்ரோலு டீசல்லு கேஸு இதெல்லாம் விண்ணை முட்டுகிற அளவில் விலையேறி நிற்கிது. இதுக்கெல்லாம் காரணம் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மத்திய அரசு காரணம்னு. இவர் என்னதுக்கு இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு புரியல. ஏதோ பிரச்சனை சார் என்னை பொறுத்த வரைக்கும், மிஸ்டர் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும், மிஸ்டர் அண்ணாமலைக்கும் அங்கே இருக்க இந்த மினிஸ்டர் முருகனுக்கும் ஏதோ விதத்தில் எங்கேயோ ஒரு தகராறு உதைக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி வேலையில் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது, ஒரு செய்தியை சேகரிக்கணும்னா ஒரு 2-வீலர் ஆட்டோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி வரணும். இன்னும் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நீங்கள், செய்தியை இங்கேருந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அது மூலியமாக அவங்க சம்பளத்தை வாங்குகிற நிலைமையில் எத்தனை நிருபர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப கீழ்த்தரமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு 200 ரூபா, ஆ இல்லை இல்லை 400 ரூபா, சரி சரி போட்டோம், 800 ரூபா விட, 1000 ரூபாயே கொடுத்துடலாம். என்ன சார் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கவா வந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் பிச்சை எடுக்க, ஆ போலீஸ் ஸ்டேஷன் இல்லை இது மிஸ்டர் அண்ணாமலை சார், மன்னிக்கணும். யூடியூப்பை எப்படி உள்ளே விட்டீங்கன்னு கேட்குறீங்க? நீ நாட்டினுடைய மொத்த விளம்பரமே, மொத்த அரசியலினுடைய ஆதங்கம் வெளிப்பாடு எல்லாமே அந்த யூடியூப்பில் தான் போய் நிற்கிது. சோஷியல் மீடியா எப்படி உள்ளே விட்டீங்கன்னு கேட்டால் என்ன சார், என்ன நீங்கள் இன்னமும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே வேலைக்காக சார், பிரதமர் மோடியை பதவியிலே அமர்த்தியிருப்பது மக்கள் என்று சொன்னாலும் வடநாட்டில் இருக்கின்ற மீடியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் அந்த மீடியா தான் தூக்கி நிறுத்திச்சு மோடியை. ஆகவே கடும் கண்டனத்தை நான் தெளிவாக நான் பார்க்குறேன். 4-5 நாளாக சொன்னதுக்கு நீங்கள் வருத்தமும் தெரிவிக்க மாட்டேன்றீங்க, அதே நேரத்தில் எப்படி இந்த மீடியா ஒத்துழைக்குதுன்னு எனக்கு தெரியல. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போகணும், தொழிலாளி வேலை செஞ்சால் தொழிற்சாலைக்கு போகணும். இப்படி தான் ஒன்று ஒன்றா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒன்று தெரிஞ்சுக்கணுன்ட்டுருக்கு. அரசியல்வாதி வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் மீடியா வேணும். மீடியா உங்களை தேடி நாடி வருது, அந்த மீடியாவை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசுகிறீங்க நீங்கள். மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம், மத்திய அரசை எதிர்த்து அண்ணாமலை போராட்டம் செய்வது. அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு அவருக்கு தான் புரியல. அவர் வந்து எப்படி பண்ணாலும் பெட்ரோல் டீசல் கேஸுக்கு எதிர்ப்பாக பண்ணுறாரு, பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பாக தான் அண்ணாமலை பண்ணுறாருன்றத அந்த பிஜேபிக்காரங்களாவது உணரணும், புத்தி சொல்லணும். இதுதான் இப்போது இன்றைய தலைப்பு. உடனடியாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த கேவலமான செயல், தவறான செயல், மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதனால தான் சொல்கிறோம், தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு இதெல்லாம் எடுத்து படிங்க, கலைஞர்னு எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொண்டு போய் இறக்குறேன், டெல்லி போனாலும் சில பிரஸ்காரங்களை அம்மா கேட்பாங்க, அவ்வளோ மரியாதையாக தான் எல்லோரும் நடத்துவாங்க, கண்ணியமாக நடத்துவாங்க. கலைஞரை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுவார், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நண்பர்களாக பழகினார். இன்னும் ஏன் சார் இவ்வளோ தூரம் நான் கீழே இறங்கி வரேன், தமிழிசை இப்படி அவன் அசிங்கமாக நடந்து கொண்டது உண்டா? தாமரை மலரும்னு அந்தம்மா சொல்லுமே தவிர யாரையாவது இழிவாக பேசியிருக்கா? இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா புரஸ்காரங்களும் தமிழிசைக்கு ஏன் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் ஒத்து போகிறாங்க? ஒரு நாகரிகமான பேச்சு ஆளுநர் இடத்துல இருக்கின்ற தமிழிசையில் தமிழிசை இடத்துல பார்க்க முடியும்.
அப்புறம் முருகன் வேலோடு வந்தார், அவரும் இப்படி பேசலை, சென்ட்ரல் மினிஸ்டராக போயிட்டார். நீங்கள் மாத்திரம் கோலோடு தான் சார் வந்திருக்கீங்க, முருகன் வேலோடு வந்தா நீங்கள் அடிதடிக்கு கோலோடு வரீங்க.